ஆச்சி சத்துமாவு ஆச்சி சத்துமாவு ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை தொடர்பாக ஆளுநர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் பேரறிவாளனை 90 நாட்கள் பரோலில் விடுவிக்க கோரி அவரது தாயார் அற்புதம்மாள் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் வேலுமணி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை தொடர்பாக ஆளுநர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஜெயின் கமிஷனால் அமைக்கப்பட்ட பல்நோக்கு விசாரணை அறிக்கைக்கு காத்திருப்பதாக ஆளுநர் தரப்பு பதில் அளித்துள்ளதாகவும் அரசு தரப்பில் குறிப்பிடப்பட்டது. இதையடுத்து பேரறிவாளன் பரோல் கோரி கடந்த மார்ச் மாதமே விண்ணப்பித்த நிலையில் இதுவரை அதன் மீது முடிவெடுக்காமல் இருப்பது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். கும்பகர்ணன் போல் தூங்கிக் கொண்டிருப்பதாக சிறைத்துறை அதிகாரிகளுக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள், விண்ணப்பத்தின் மீது முடிவெடுக்காததால் மனுதாரர் செலவு செய்து நீதிமன்றத்தை அணுகியுள்ளதாகவும் குறிப்பிட்டனர். நீதிமன்றத்தின் நேரமும் இந்த வழக்குக்காக செலவிட வேண்டியுள்ளதால் சிறைத்துறை அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்க இருப்பதாகவும் நீதிபதிகள் எச்சரித்தனர். பேரறிவாளனுக்கு பரோல் வழங்கக்கோரிய மனு மீது விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய அரசு தரப்பில் அவகாசம் கோரப்பட்டதை அடுத்து வழக்கு விசாரணையை திங்கட்கிழமைக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர்.